அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரம் வாய்ந்த ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அவருடைய தோழமை கட்சி சேர்ந்த தலைவர்களும் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் மக்களிடத்தில் அளித்து, அதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது உண்மை தெரிந்துவிட்டது. உண்மை தெரிந்த காரணத்தினாலே உண்மையை சொல்லுகின்றவர்களுக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றப்பட்டுக்கின்றோம். அது இல்லாமல் பல்வேறு புதிய திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றிக்கின்றோம். குடிமராமத்து திட்டம் சிறப்பான திட்டம். அதே போல் அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்க வசதி போன்ற அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறையில் சாதனை படைத்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கின்றோம். இன்றைக்கு உள்ளாட்சி துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 86 விருதுகள் 2011 இன்றைக்கு வரைக்கும் பெற்றுக்கிறோம். போக்குவரத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், மின்சாரத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், சுகாதாரத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், உயர்கல்வித்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம், சமூகத்துறையில் விருதுகளை பெற்றுக்கிறோம். இப்படி சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே இந்தியா டுடே என்ற நிறுவனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆங்கில நாளேடு. இந்தியா முழுவதும் சர்வே செய்து எந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றன என்பதை ஆய்வு செய்து, அந்த ஆய்வு அறிக்கையின்படி தமிழகத்தில்தான் சட்ட ஒழுங்கு சிறந்த மாநிலம் என்று தேர்ந்தெடுத்து மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களிடத்தில் அந்த விருதுகளை நான் பெற்றிருக்கின்றேன். அவை இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு நம்முடைய தமிழகம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. தொழில்துறைகளை சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. மின்சாரத்துறையை இன்றைக்கு தடையெல்லாம் மின்சாரத்தை கொண்டிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது. இதெல்லாம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்திலே தான் இன்றைக்கு புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு துவங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டார் மாநாட்டில் கூட கிட்டத்தட்ட 304 புதிய தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3,411,000 ரூபாய் தொழில் துவங்க தொழில் அதிபர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். அந்த தொழிலெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கின்றது. அதெல்லாம் விரைவாக துவங்கப்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு தமிழகம் ஒரு இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்திருக்கின்ற காலத்தில் மக்கள் எங்களுக்கு இந்த நல்ல ஆதரவை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள நம்ம தலைநகரில் ஒவ்வொருத்தரும் தங்களது இருப்பிடங்களையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நம்ம சுகாதாரமாக இருந்தால் மட்டுமே மழைக்கால நோய்கள் எல்லாம் விரட்டி அடிக்க முடியும். இல்லைனா பாதிப்புகளை சந்திக்கிறதும் சந்திக்க போகிறதும் உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் தான். சுத்தமான சுகாதாரமான சென்னைக்காக விழிப்புணர்வு செய்ய நாங்கள் தயாராயிட்டோம். அப்போ நீங்கள் இது நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக. தூதுவருக்கு தோள் கொடுப்போம், தூய்மைக்கு குரல் கொடுப்போம். இந்த தேர்தல் முடிவு அப்படி தானே காட்டுது. இன்றைக்கி சட்டமன்ற இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல், நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவர் அளித்த பொய்யான செய்தி மக்களிடத்தில் எடுபடலை. கடந்த முறை என்னெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் மாற்றி மாற்றி போட்டீங்க. நாங்கள் சொன்னதை சரியாக போடலை, அவர் சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டீங்க. மக்கள் அதை நம்பிட்டாங்க. 5 சவரனுக்கு குறைவாக அடமானம் வைத்தவர் அத்தனை பேர்களுக்கும் நகை மீட்டுத்தரும்னு சொன்னார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி, அதை மீட்டு தருவோம் என்று திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க, கூட்டணி கட்சி தலைவர்களும் சொன்னாங்க. அதே போல் மாதம் 6,000 ரூபா, வருஷத்துக்கு 72,000 ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தவறான பொய்யான செய்தி சொல்லி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்லாம் அளித்தார. அதெல்லாம் மக்கள் இப்போ உணர்ந்து விட்டார்கள். ஆகவே நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி என்று உறுதிபட தீர்மானித்து அதன் அடிப்படையிலே ஒரு அருமையான வாக்கு வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுமார் 44,900 வாக்கு வித்தியாசத்திலும், அதே போல் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் சுமார் 34,400 வாக்கு வித்தியாசத்திலும் இன்றைக்கி எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதேபோல் தலைமை கழக நிர்வாகிகள், கட்சியில் பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கடுமையாக பாடுபட்டார்கள். அதைவிட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் முழுமையாக தேர்தல் பணியாற்றினார்கள்.
ஒன்றாக இணைந்து பணியாற்றினார்கள். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த தேர்தலை சந்தித்த காரணத்திலே இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். மக்கள் எச்சரிக்கை மணி அடிச்சிட்டாங்க. இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் இனி பொய் வாக்குறுதி அளிக்கக்கூடாது, எதை செய்வோம் அதைத்தான் அறிவிக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கின்றார். தொடரும் இது தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டியது, அது தன்னாட்சி பெற்ற அமைப்பு, இதில் அரசு தலையிடாது. ஆகவே உச்சநீதிமன்றம் சில வழிமுறைகளை ஆலோசனை வழங்கியிருக்கின்றது, அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் விரைவாக தேர்தல் நடத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தான் தொடரும்னு சொல்லியிருக்கோம். அதாவது டெங்கு காய்ச்சல் வந்து அரசு மருத்துவமனையில் பரவலை, அதிகமாக மழை பொழிஞ்சிருக்குது, ஆங்காங்கே வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி நிற்கின்றது. அதை பொதுமக்களும் தாங்களாக முன்வந்து தங்கள் வீட்டை சுற்றி தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே அரசாங்கம்தான் வந்து செய்யணும்னா அது ரொம்ப கடினமானது. மக்களும் இதுக்கு துணை நிற்க வேண்டும். ஏனால் தங்களுடைய பகுதியை தூய்மையாக வைத்து கொண்டால் இந்த டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் வருவதை தடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இது நன்னீரில் தான் இந்த கொசு உற்பத்தி ஆகுவதாக தெரிவிக்கின்றார்கள். இந்த நன்னீரில் உற்பத்தி ஆகின்ற கொசுவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேங்க இருக்கின்ற தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும். அது பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கு இந்த நல்ல ஆதரவை தர வேண்டும். எல்லா மாநிலத்திலும் இந்த டெங்கு காய்ச்சல் வந்துடுது, இங்கே மட்டும் தமிழ்நாட்டு மட்டும் அல்ல. ஏன் சிங்கப்பூர்லேயே அவ்வளோ பெரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கின்ற அந்த நாட்டில் கூட டெங்கு காய்ச்சல் சுமார் 10,000 பேருக்கு வந்துள்ளதாக பத்திரிகை செய்தி நாங்கள் பார்த்தோம். அதே போல் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கும் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அதை விரைவாக குணமடைவதற்கும் நான் வெளிநாடு லண்டன் சென்ற பொழுது அங்கே அந்த ஆய்வுக்கூடத்துக்கு சென்று நான் பார்வையிட்டேன். சுமார் 200 பேர் இந்த விஞ்ஞானிகள் இந்த ரிசர்ச்சில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த கொசு எப்படி உற்பத்தி ஆகுது, அங்கேயே உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த லார்வா வைக்கின்ற பொழுது எப்படி அழிப்பது, கொசு வந்த பிறகு அதை எப்படி அழிப்பது, கொசு கடித்த பிறகு காய்ச்சல் வந்தால் அதை எப்படி குணப்படுத்துவது, இதற்கெல்லாம் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அது விரைவாக செயல்படுத்தப்படும். அவை மக்களும் விழிப்போடு இருந்து காய்ச்சல் வந்த உடனேயே அருகில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் தங்களை பரிசோதித்து உரிய சிகிச்சை பெற்றுக்கொண்டால் டெங்கு காய்ச்சலிருந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் காய்ச்சல் வந்து ஒரு 4-5-6 காலம் நாட்கள் கழித்து அவர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது தான் அவர்கள் வந்து இது மாதிரி பாதிப்புக்குள்ளாகிறார்கள். ஆகவே அலுவலந்து ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களை கேட்டுக்கொள்வது, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். காய்ச்சல் வந்துவிட்டால், குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கு காய்ச்சல் வந்துவிட்டாலும் அருகில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை செய்து உடனடியாக அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இந்த காய்ச்சலிலிருந்து விடுபடலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பெருவாரியான வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் எங்களுக்காக பாடுபட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இரவு பகல் வராமல் உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.